வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் சிவி. இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன், நான் விசாய் தம் பிரியாணிக்கு வந்திருக்கேன். இந்த கடை எங்கே இருக்குன்னா சிறுவாணி மெயின் ரோடு காலாம்பாளையத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஐட்டமெல்லாம் வந்துருச்சு, நான் என்னென்னு சொல்கிறேன். பள்ளிப்பாளையம் சிக்கன், சில்லி சிக்கன், குடல் குழம்பு, கொத்து பரோட்டா, பெப்பர் சிக்கன், பரோட்டா, புஷ்கா. குஷ்கா நல்ல ஒரு மைல்டான ஃப்ளேவராக இருக்குது. என்ன ஒரு அந்த பட்டை கிராம்பு அந்த காட்டெல்லாம் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து நம்ம கொத்து பரோட்டாக்கு போவோம். கொத்து பரோட்டா நல்லா நைஸாக கொத்திருக்காங்க, முட்டையை போட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. நல்லா காரமாக இருந்தால் செமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து குடல் குழம்பு எடுத்துருக்குறோம். நம்ம குடலோட நம்ம பிரியாணி மிக்ஸ் பண்ண போகிறோம். குஷ்காவை அந்த குடல் குழம்பு இருந்துட்டு அப்படியே நல்லா என்ன சொல்லணும், ஒரு செட்டிநாடு ஸ்டைல் வருது அப்படியே அந்த இதில். ஆனால் அவ்வளவு என்ன சொல்லணும், அந்த மசால் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைல்டாக இருக்குது, எதுவுமே இருந்துட்டு ரொம்ப காட். அந்த பட்டா கிளம்பு வாசனை எதுலேயுமே இல்லை, இது ரொம்ப மைல்டாக இருக்குது. இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது. ஒரு மிளகாவையும் எடுத்து பள்ளிப்பாளையம் சிக்கத்தில் வச்சு அப்படியே சாப்பிட போகிறோம். நம்ம சில்லி சிக்கன் எடுத்துருவோம். நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துக்கலாம், வர மாட்டேங்குது. சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குனால முறுமுன்னு இருக்குது. உள்ளே அப்படியே சிக்கன் இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், செம்ம சாஃப்ட்டு. இதுவும் என்ன சொல்லணும்னா செம்மையாக இருக்குது. பெப்பர் சிக்கன் எடுத்துருக்கோம். பெப்பர் சிக்கன் பயங்கரமாக பெப்பர் தூக்கலாம் வேற லெவலில் போட்டிருக்காங்க, எனக்கு வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. இதுவும் நல்லா என்ன சொல்கிற காரம் கும்முன்னு இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து இப்போ வந்து பரோட்டாவை டேஸ்ட் பார்க்க போகிறோம். பரோட்டாக்கு இருந்துட்டு என்னென்ன குழம்பு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு, பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு, அப்புறமா நம்ம குடல் வந்து நம்ம குழம்பு மாதிரி தான் சொல்லியிருக்கோம். நம்ம இந்த மூணையுமே வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம புரோட்டாவை வந்து நம்ம ஒரு மூணு நாலு பங்காக பிச்சுக்குவோம், ஏன்னா நாலஞ்சு குருமா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எல்லாத்துக்குமே டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா, அதுக்கொசரம். ஆனால் பெப்பர் சிக்கன் சாப்பிட்டது வேறு லெவலுங்க, காரம் சும்மா சிறு நேறிடுச்சு. இந்த வரமிளகா கூடயுமே அவ்வளோ காரமாகவே இல்லை, ஆனால் இந்த பெப்பர் சிக்கன் வந்து அப்படியே சாப்பிட்டு பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ஒன்று. பரோட்டாவில் நம்ம வந்து நாலு குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருந்துட்டு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நல்லா குழம்பு இருக்குது, தண்ணியாட்டம் இருக்குது. ஆனால் இதுவும் காரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க, இதுவும் செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து பெப்பர் சிக்கன் குழம்பு. பெப்பர் சிக்கன் குழம்பு இருந்துட்டு அவ்வளோ காரம் இல்லை, மைல்டாக தான் இருக்குது. ஆனால் பெப்பர் சிக்கனில் தான் வேறு லெவல் காரம் போட்டிருக்காங்க. எல்லாமே மைல்டாக இருக்குது, என்ன சொல்கிறது, எல்லாருமே சாப்பிட்லாம். ஓவர் காரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் பெப்பர் சிக்கன் வந்து வேறு லெவல் காரம். இப்போ நம்ம குடலோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பரோட்டா
நல்லா குடலெல்லாம் எடுத்து. குடலோட டேஸ்ட்டே தனியாக, அந்த கொழுப்போட மிக்ஸ் ஆகி அதுவும் குஸ்கா விட பரோட்டாக்கு வந்து சக்கையாக இருக்குது. முக்கியமாக அந்த குடலோட அந்த கொழுப்பு தான் ஹைலைட்டு. நம்ம பெப்பர் சிக்கனோட அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பரோட்டா பெப்பர் சிக்கன் தாங்க ஹைலைட்டாக இருக்கிறதுல. அப்படியே மாஸ்டர் போட்டு வேறு லெவலில் கொத்தி அதை அப்படியே என்ன சொல், பெப்பரெல்லாம் தூக்கலாக போட்டிருக்காரு. பட்டையை கலப்பது இதுவும் நம்ம ஃபைனல் டச்சான ஆஃப் பாயில் வந்துருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ கலந்து வைக்க போகிறோம். கொஞ்சோண்டு பள்ளிப்பாளையம் சிக்கன், சில்லி சிக்கன், அப்புறம் பெப்பர் சிக்கனில் இருக்கிற மசாலா, கொஞ்சம் கொத்து பரோட்டா, அப்புறமா கொஞ்சம் குடலையும் எடுத்து மேலே வச்சுக்குவோம். இது அப்படியே நம்ம மடிச்சு மஞ்சளோட முட்டைக்கருவும் அந்த மசாலாவும் சேர்ந்து அப்படியே வாய்க்குள்ள அப்படியே வெளியே வருது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிப்பாளையம் சிக்கன், பெப்பர் சிக்கன், கொத்து பரோட்டா, அப்புறமா குடல், இந்த இது நாலுமே இருந்துட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்ன சொல்ல, டேஸ்ட்டு தான் அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் பெப்பர் சிக்கன் வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா கும்முன் இருக்குது. யாருக்கெல்லாம் காரம் பிடிக்குமோ இங்கே வந்து பெப்பர் சிக்கன் வேறு லெவலில் ட்ரை பண்ணி பாருங்கள், மாஸாக இருக்கும். இவரும் நம்ம கடையோட கஸ்டமர் தான், இவர் நிறையா நேரம் சாப்பிட்ருக்காராம். இவர் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாரு, இருங்க அவரே சொல்லுவார். வணக்கம், நான் இங்கே ரெகுலராக வருவேன், இங்கே ஆமீனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பள்ளிப்பாளையம் சூப்பராக இருக்கும், வேறு லெவல் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் இங்கே விரும்பி சாப்பிட்றது இந்த பள்ளிப்பாளையமும் அப்புறம் ஈரல் ஃப்ரை சாப்பிட்றேன், சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக, கொஞ்சம் நம்ம சவுத் சைட் ஃபுட் மாதிரி. நான் இங்கே கோயம்புத்தூர், நானும் நேட்டிவ் சவுத்து, சவுத் சைட் ஃபுட் மாதிரி இவங்க ரேஞ்சுன்றனால நல்லாயிருக்கும். ஆமாம், நானும் பெப்பர் சிக்கன் சாப்பிட்டேன், வேறு லெவலுக்கு காரம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து காரம் தான் அந்த மெயினாக, மாஸ்டர் வேறு லெவலில் காரம் போடுறாருன்னு நினைக்கிறேன் அவரை. நான் வெளியே காட்டுறேன் நான் அவரை. செம டேஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்தவரெல்லாம் இந்த மாஸ்டர் தான். மாஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்கள் எவ்வளோ எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்டைலாக போடுறீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு பயங்கரமாக தரீங்க, எப்படி தரீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படின்னா கைப்பக்குவமாக, கைப்பக்குவம் தான். மாஸ்டர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு, நம்ம அப்படியே நம்ம வெளியே போயிடலாம். நம்ம நான் உங்களை அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை. அப்படியே